மிகப்பெரிய ஒரு சேவை. ஒவ்வொரு கவர்மெண்ட் பணியாளரும் மக்களுக்கு சேவை பண்ணுறதுனால அந்த சேவை வர்ற பணத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க, அது மிகப்பெரிய புண்ணியம். லஞ்சம் வாங்காமல் வாழணும், அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். பிடிச்ச மாதிரி வாழுங்க, கொஞ்சோண்டு சம்பளம் வாங்க, குடிக்காம அதிகமாக சம்பாதிச்சு மன கஷ்டத்தோட மன அழுப்போட என்னடா வாழ்ந்தோட லாஸஸ் ஆகிறதை விட பிடிச்ச மாதிரி வாழ்ந்தது சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு வாழ்றது ரொம்ப பெருசு. அந்த மாதிரி அந்த விதத்தில் நான் வந்து நாலு பேருக்காவது இந்த விஷயத்தில் நான் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்கிறேன்னு நினைக்கும் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு டீச்சிங்கை நான் ரொம்ப புனிதமாக மதிக்கிறேன். நான் சாகிற வரைக்கும் இந்த டீச்சிங் தொழிலில் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எந்த வேலைக்கு போனாலும் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கு, தமிழே பாடம் இல்லாத ஸ்கூல்ஸ்கெல்லாம் இருக்கு. எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம், தமிழை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்டேட்டஸ்ன்னு நினச்சி நீங்கள் சேர்க்குற எல்லாமே நான் உண்மையில் கேட்குறேன், எனக்கு கஷ்டமாக இருக்கு. சேர்க்குறீங்க நல்லபடியும் அவங்களுக்கு அறிவு வளரும், எல்லாருமே வளரும். நீச்சலுக்கு கிளாஸ் அனுப்புறீங்க, ஹிந்திக்கு கிளாஸ் அனுப்புறீங்க, சமஸ்கிருதத்துக்கு கிளாஸ் அனுப்புறீங்க, கேரம்போர்டுக்கு கிளாஸ் அனுப்பிக்கிங்க, கிரிக்கெட் கிளாஸ் அனுப்பிக்கிறீங்க, சிங்கிங் கிட்ட கிளாஸ் அனுப்புறீங்க, டான்ஸுக்கு கிளாஸ் அனுப்பிக்கிறீங்க, தமிழுக்கு கிளாஸ் அனுப்புறீங்களா? உங்க தாய்மொழியான தமிழை உங்க பிள்ளைகளுக்கு படிப்பை இன்னும் நீங்க சொல்லி கொடுக்காமலே வளர்த்துட்டு இருக்கீங்க, அது தெரியுங்களா? அது தப்பு இல்லையா? மகாபெரும் தப்பு, அது மகாபெரும் தப்பு. காலையில எந்திரிச்சு நாளை பின்னா உங்க புள்ள சமஸ்கிருதம் படிக்கிறதுனாலயோ ஹிந்தி படிக்கிறதுனாலயோ கெத்து, என் புள்ள ஹிந்தி பேசுறா நீங்க பெருமையா பேசுவீங்க. நாளை பின்னா யாராவது ஒரு நாள் உன் தாய்மொழி என்னடான்னு கேட்கறப்ப, என் தாய்மொழி தமிழ் எழுத படிக்க தெரியுமானா, எழுத படிக்க என் பிள்ளைக்கு தெரியாதுன்னு வெக்கப்பட்டு அவன் நிப்பான் பாருங்க. அதை விட ஒரு கொடுமை நம்ம தாய் நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. ஸ்டேட்டஸ்ங்கிறது அறிவை புகுட்டுறது, லாங்குவேஜ புகுட்டுறது கிடையாது, சரிதானே? நீங்க மாறணும். ஒவ்வொரு சமயம் நம்மளாம் அப்துல் கலாம் ஒரு டீச்சரா இருந்தாங்க, ராதாகிருஷ்ணன் ஒரு டீச்சரா இருந்தாங்க. இந்த உலகத்துல இந்த சமூகத்தை திருத்துற அக்கறை கலெக்டருக்கு இருக்கோ இல்லையோ, இன்ஜினியருக்கு இருக்கோ இல்லையோ, டாக்டருக்கு இருக்கோ இல்லையோ, ஏன் முதல்வருக்கு இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு ஒரு ஆசிரியர்களுக்கும் இருக்கு. சும்மா 35 மார்க் மட்டும் எடுத்தா பாஸ் ஆகினா போதும், நம்ம ஸ்கூலை வந்து ரேங்க காமிச்சு ஒரு பேர் வாங்கிக்கலாம், அது படிப்பா? ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிற நான் என்னோட செல்வம் என்னோட பணம் இதை வச்சு வித்தியாச வித்தியாசமா என்னால கல்வி முறைய பெற முடியும்னா அதுக்கு பேர் கல்வி இல்ல, வியாபாரம். அதான் நடந்துகிட்டு இருக்கு. சமூகத்தை சேர்ந்தவங்களே சிறந்தவங்களாக இருந்தா, ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களே நல்லவங்களா இருந்தா, இப்ப ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் பணக்காரனா ஆகணுமே, ஏன் எல்லா ஏழைகளுமே எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க, என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? உங்க சமூகத்துக்கு நீ பணம்னு போய் கேட்கும் போது உங்க சமூகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு விவசாயி என்ன ஜாதி நமக்கு தெரியாது. நம்ம வீட்டை கழிவு விட வேற ஜாதிக்காரன் வேணும், நமக்கு முடி விட்டா வேற ஜாதிக்காரன் வேணும், நமக்கு கணக்கு எழுத வேற ஜாதிக்காரன் வேணும், நம்ம பஸ் ஓட்ட அரசாங்க கவர்மெண்ட்னு வேற ஜாதிக்காரன் வேணும். ஸோ எல்லாரும் வேற ஜாதிக்காரன் வேணும், ஆனா பழகிறது மட்டும் நாங்க நம்ம இதுல தான் பழகினா அது எப்படி? அது தப்பு தானே? அப்போ உங்க சமூகத்தை சேர்ந்தவங்களை தான் நீங்க இருக்கணும்னா, அடிச்சு நான் ஓப்பனா சொல்றேன், உங்க சமூகத்துக்கு சேர்ந்தவங்க ஓட்டின பஸ்ல மட்டும் போங்க, உங்க சமூகத்தை சேர்ந்தவங்க ரத்தத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்ப வந்து ஆண்டமே தக்கு நம்மள எல்லாம் படைக்கும் போது இந்த கஸ்ட்ல ரெண்டு பேர் ஆண் பெண், இந்த கஸ்ட்ல ரெண்டு பேர் ஆண் பெண், இந்த கஸ்ட்ல ரெண்டு பேர் ஆண் பெண், இந்த கஸ்ட்ல ஆண் பெண் ரெண்டு பேர் அப்படியே படிச்சுட்டு போனாரு. இதெல்லாம் பிளான் பண்ணி நம்மளை பிரிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு தோரணை தான் இது. நம்ம மதத்தால இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பிரிஞ்சிருக்கோம், ஜாதியால அது இது அதுன்னு பிரிஞ்சிருக்கோம். இது எல்லாம் ஒண்ணு சேருதோ அப்பதான் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இருக்கிறது அப்போதைக்கு இன்ஜினியர்னு ஒரு மதிப்பு இருந்துச்சு. என் புள்ள இன்ஜினியர் படிக்கணும் தான் ஆசைப்பட்டீங்களே தவிர, என் புள்ள அவன் பிடிச்ச வேலைக்கு போறான் யாராவது ஒருத்தங்க ஆசைப்பட்டீங்களா? கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சதுனா இன்ஜினியரிங், என் புள்ள இன்ஜினியரிங். இப்ப எத்தனை இன்ஜினியரிங் வந்து வீட்டுல சும்மா பார்த்துருக்காங்க, பெருமைக்கு இன்ஜினியரிங் சேர்த்தீங்க. அவனுக்கு பிடிச்சிச்சா தேவையில்ல, பிடிக்கலையா தேவையில்ல, அவனுக்கு என்ன லைஃப்ல முக்கியம் தேவையில்ல, அவன் இன்ஜினியர் ஆகணும், பெரிய ஆளாகணும். இதெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க செய்யணும்னா பரவாயில்ல,
அடிப்படை மக்களுக்கு படிப்பிரிவே இல்லாத மக்கள் செஞ்சாங்கன்னு பரவாயில்ல. ஆனா படிப்பிரிவு இருக்கிற மக்களும் பெற்றவங்களும் இதைத்தான் செய்யறீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விட்டுட்டு வேலைக்கு போல வேலைக்கு போல நாங்கள் வேலைக்கு போல இந்த வறுமை கோட்டில் இப்போ இருக்கிறோம். இன்னைக்கு வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் இருக்கோம். நம்ம உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம்னா எங்களை எல்லாம் ரோட்டில் நிற்க வச்சது காரணம் நீங்களும் தான். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறது நம்ம எல்லாத்துக்கும் காரணம். என்னையும் உட்பட நம்ம எல்லாரும் தான் காரணம். அதை விட்டுவிட்டு இந்த சமுதாயமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா சமுதாயத்தோட சமுதாயமா வாழ்றதை விட சமுதாயம் திருந்தணுங்கிறதுக்காக நான் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சம காட்டில் இருக்கிறாங்க. மெசேஜ் எல்லாம் வருது. வேணாம் சார். உங்களோட உண்மையான கடமை என்ன தெரியுங்களா? உங்களோட பவர் என்ன தெரியுங்களா? இந்த விரல். இந்த விரல் நினைச்சிச்சுன்னா இந்தியாவையே மாத்த முடியும். ஆனா இந்த விரலுக்கு தான் நீங்க மதிப்பு கொடுக்க மாட்டீங்களே. இந்த விரல் தான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். நம்ம வீட்டுல யார் உண்மையான போகும்போது குடும்பத்தில தெரியுங்களா? தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய சுய சுகத்தை, சுகத்தை எவன் குடும்பத்துக்காக விட்டு கொடுக்குறானோ அவன் தான் உண்மையான குடும்பத்தில. தன்னுடைய சமுதாயத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஒரே மாதிரி எவன் பாக்குறானோ அவன் தான் உண்மையான நாட்டோட தலைவர். காமராஜர் நல்ல நாட்டோட தலைவர். நம்ம 10,000 ரூபாய்க்கு நம்ம திறமையில சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு மத்தவங்க ஸ்டேட்டஸ்ல நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக 30,000 ரூபாய் வேலையில எடுத்து கார் எடுத்து வைக்கிறோம். அந்த 30,000 ரூபாய் வேலையில கால் எடுத்து வைக்கிறதுனால திறமையே இல்லாத ஒரு வேலையை நம்ம செலக்ட் பண்றதுனால நம்ம அந்த இடத்துல திறமையா செயல்பட முடியல. திறமையா செயல்படாதனால நம்மளால வளர்ச்சி அடையவே முடியல. கடைசி வரைக்கும் பணம் போடாமல் ஓடுறோம். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். அடுத்தவன மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறோம். அடுத்த வீடு கட்டிட்டா நம்மளும் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். அடுத்தவன் அவங்க வீட்டு பொண்ணுக்கு அவங்க நல்ல மாப்பிள்ள பார்த்தா நம்மளும் பார்க்கணும். அதுதான் கெத்து அப்படின்னு வளர்ந்துட்டுருவோம். விவசாயி ஸ்டேட்டஸா, அம்பானி ஸ்டேட்டஸா, அப்துல் கலாம் ஸ்டேட்டஸா, அம்பானி ஸ்டேட்டஸா, பணமா ஸ்டேட்டஸ்? பணம் ஸ்டேட்டஸே கிடையாது. நீங்க வந்து பெரிய ஆளுன்னு நினைச்சு இப்ப நான் வரைக்கும் இருக்கேன். கொள்ளி அடிச்சிட்டேன் யாருமே தெரியாம. யாருக்குமே தெரியாம கொள்ளி அடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு மல்டிபிளக்ஸ் ஒரு இது தேட்டர் ஒன்று கட்டிக்கிறீங்க. நான் கார் வந்து நிறுத்திடுறேன். அப்ப நீங்க ஸ்டேட்டஸை தானே நிறுத்தீங்க. அப்ப ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் நீங்க வச்சு பணத்துல தானே நீங்க செலக்ட் பண்றீங்க. ஒருத்தவங்க பணத்தை வச்சோ, அவங்க ஜாதி சர்டிஃபிகேட்டை வச்சோ, இல்லை அவங்க செய்கிற செயலை வச்சோ, பெரிய அவங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சோ, அவங்க பார்க்குற தொழிலை வச்சோ, ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்க பார்க்குற தொழிலை வச்சு நம்மளாம் முடிப்போம். இவங்க தானே, இது எப்படித்தான், அப்படி கிடையாது. தொழிலுங்கிறது நம்ம வாழ்றதுக்காக ஒரு தொழிலை செலக்ட் பண்ணி அது மூலமாக வாழணும். நீங்கள் பணத்துக்காக ஓடினீங்கன்னு வைங்களேன், லாஸ்ட் வரைக்கும் நம்ம பணத்தை ஓடிக்கிட்டே இருப்போம். இதே விஷயத்தை நம்ம பிள்ளைங்க சொல்லிக் கொடுப்போம். பிள்ளையும் பணத்துக்காக ஓடும். அந்த பிள்ளை அதோட பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன தம்பி அப்படின்னு கேட்டால், வாழ்க்கைனா ஒன்றும் கிடையாது. எல்லாரும் படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கிறோம். எல்லாரும் வந்து வேலைக்கு போகிறாங்க, நம்மளும் வேலைக்கு போகிறோம். எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க, நம்மளும் கல்யாணம் பண்ணுறோம். எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறாங்க, நம்மளும் குழந்தைக்கு பெற்றுக்கிறோம். அப்படியே வாழ்ந்துட்டு நம்ம செத்து போயிடும். அதை குழந்தைங்க சொல்லிவிட்டு செத்து போயிடும். இதுவாக வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது நல்லா வாழ்றது. திறமையை வளர்க்கணும்னா திறமையில ஊறி காசு பணம் பார்க்காம அந்த திறமையில நீங்க ஊன்னீங்கன்னா பெரியால வந்ததுக்கு அப்புறம் நீங்களே வெற்றி சீப்போ. ஏ பணம் நீ எனக்கு வேணாம்னு சொன்னாலும் பணமும் வெற்றியும் உங்க காலடையில வந்து நிற்கும். நிக்கலன்னா என்ன நிகழும்? ஸோ இந்த மதங்களோட உண்மையான கோட்பாடு என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த மதத்தில் ஊறி இருக்கோமா அப்படின்னா பூஜியும் சொல்லணும். ஏன்னா மதத்தோட உருவாக்கமும் கடவுளோட நம்பிக்கையும் கடவுள் உருவாக்கப்பட்டதோட நோக்கமே வேறு. அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன தான் கடவுளோட என்ன தான் சொல்ல வர தம்பி அப்படின்னா, உண்மையான மதங்களுடைய கொள்கை மனிதனை மனிதனாக வாழ வகுக்க உருவாக்கப்பட்டது தான் மதங்களோட நோக்கமே தவிர, என் மதம் பெருசோ என் கடவுள் பெருசோன்னு பிரிவினைவாதம் பேசுறதுக்கு கடவுள் உருவாக்கப்படவே கிடையாது. சரிதானே? நீங்கள் அது இந்து கடவுளாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம் கடவுளாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவ கடவுளாக இருக்கட்டும், எல்லா கடவுளும் சொல்லக்கூடிய கான்செப்ட் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு லைனில் தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? யூதர்களால் உருவாக்கப்பட்ட இயேசுநாதர் யூத வம்சத்தை சேர்ந்தவரே காட்டி கொடுத்ததுனால தான், அவங்க இருந்த இடமே யூத வம்சத்தில் இருந்த இடமே யூதர்களுக்கே இயேசுநாதரை காட்டி கொடுத்தனால தான் அவங்களுக்கு இன்னும் சரியாக ஒரு 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 இடம் அவங்களால் அமையலை, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அதில் ஆக மொத்தம் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறுகள் செஞ்சுன்னா அதுக்கான தண்டனைகள் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இந்த சைடு முஸ்லீம் சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மதத்தை யார் சார்ந்தவங்களாக இருந்தாலும் பொய் சொல்லாத, மற்றவங்களுக்கு பொருளுக்கு ஆசைப்படாத, தான் உண்டு தன்னுடைய ஒரு 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 மரியாதையுடன் எல்லாத்தையும் நடந்துக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் எப்போதுமே முஸ்லீம் மதம்.
நீங்கள் இந்து மதத்தை எடுத்துக்கிட்டு மகாபாரதம் எல்லாரும் நல்லபடியாக பார்த்துருப்போம். என்னதான் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு கீழே என்னதான் நம்ம அர்ஜுனர் என்னதான் வழிபட்டாலும் அந்த கிருஷ்ணரே மன்னிப்பு கிட்டது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எந்த குலத்தை சேர்ந்தவரை நம்ம தனியாக ஒதுக்கி வச்சாங்களோ அந்த குலத்தை சேர்ந்த கர்ணனுக்கத்தான் மன்னிப்பு கேட்குறாரு கிருஷ்ணர். ஆக மொத்தம் பிறப்பின் அடிப்படையிலையோ மதத்தின் அடிப்படையிலையோ அந்த கடவுள் வந்து யாரை வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணனை வழிபட்டது அர்ஜுனனாக இருந்தாலும் அந்த கிருஷ்ணரே மன்னிப்பு கேட்ட கர்ணன் தான் இங்கே வசதி. ஸோ பிறப்பின் அடிப்படையிலையோ இல்லை மதம் சார்ந்த அடிப்படையிலோ இங்கே விஷயம் கிடையாது. இங்கே கடவுளே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சமூக அக்கறையோடு நாலு பேருக்கு நல்லதை செஞ்சாலும் அந்த கடவுள் வந்து உங்கள் கூட நிற்பார். ஆனால் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு நாலு கெட்டது பண்ணி நாலு பேரை நாசமாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம காசியில் போய் தலை முடுகினாலும் அதுக்கான மோட்சம் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ மதத்தின் அடிப்படையிலாக பிரிவிதம் பேசுறது முதல் படி தவறு. ஸோ அனைத்து மதங்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம குறையும். இது எல்லாத்துக்குள்ள இருக்கிற கோட்பாடு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணியன் பூங்குன்னு சொல்ற தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வருது. ஸோ நான் நல்லது பண்ணனா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும். நான் கிருஷ்ணரை கும்பிட்டாலும் சரி, இல்லை இயேசுநாதரை கும்பிட்டாலும் சரி, நான் மாரியம்மனை கும்பிட்டாலும் சரி, இல்லை மரியாவை கும்பிட்டாலும் சரி, இல்லை நான் நபிகள் நாயகத்தை கும்பிட்டாலும் சரி, இல்லை அல்லாவை கும்பிட்டாலும் சரி, நான் நல்லது பண்ணால் நல்லது நடக்கும். இல்லை கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும். ஒரு 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 கல்வி மூலமாக இந்த சமுதாய முன்னேற்றம் ஏதாவது நடந்திருக்கா? நடக்காது. நான் ஒரு கோடியை கொடுத்து ஒரு இடத்துல போய் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் சேர்றேன், அந்த இன்ஸ்டியூஷன் நான் அந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் பணக்காரனா வாழ்றதுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு வாழ்நாள் ஃபுல்லாக நான் பணக்காரனா மாத்துறதுக்கு இந்த கல்வி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. அவ்வளோதான், நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் பணக்காரனாகிறதுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணுறீங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை கல்வி. கல்வி மூலமாக சீர்திருத்தம் எதுவுமே இங்கே நடைபெறுறது இல்லை. அதனால தான் மதங்கள் ரீதியாகவும் ஜாதிகள் ரீதியாகவும் இன்னும் பிணக்கப்பட்டிருக்கோம். வெறும் வார்த்தைக்காக அம்பேத்கரையும் பெரியாரையும் வெறும் வார்த்தைக்காக தீண்டாமை பற்றி படித்து வெறும் ஒன்றரை மார்க்குக்காக படிச்சுக்கிட்டு பின்னாடி ஜாதி வெறியோட சுற்றிக்கிட்டு இருக்கிற மக்கள் தான் இங்கே அதிகம். கல்வி மூலமாக ஒரு சீர்திருத்தம் உருவாக்கப்படுறதுக்கு பேர் தான் கல்வி. கல்வி மூலமாக வியாபாரம் நடத்தி கூலி தொழில் மாதிரி பண்ணுறதுக்கு பேர் கல்வி கிடையாது. ஒரு ஒரு இடத்துல போகிறோம், ஒரு ஆசிரியர் உருவாக்கக்கூடிய செயல்களை இறங்கி இருந்தா இந்நேரம் நாடு சொக்க பூமி வந்துருக்கு. ஒருமைப்பாட்டுனா என்னன்னு கேள்வி கேட்டு, அதுதான் இங்க மிகப்பெரிய மிகப்பெரிய போல. இங்கே எல்லாமே வியாபாரம், எல்லாமே வியாபாரம். நீ காசை கொடு, எனக்கு தேவையானதை மட்டும் நீ சொல்லி கொடு, எனக்கு தேவையில்லாததை மட்டும்லாம் சொல்லி கொடுக்காத, தீண்டாமையை பற்றிலாம் நீ பேசாத, சமூக கருத்தை பற்றிலாம் பேசாத. உனக்கு என்ன சும்மா வாணா 40,000 ரூபா 30,000 ரூபா கொடுத்து வந்து சேர்றேன், எனக்கு நீ பணக்காரன் ஆகிறதுக்கு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லி கொடு அப்படின்னு மக்களும் ஆசைப்படுறாங்க. இந்த கல்வி மூலமாக இந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக தான் அந்த கல்வி எங்கேயுமே இங்கே உடுப்படலை. ஒருத்தரை பணக்காரனாக்குறதுக்கு தான் கல்வி முற்படுது, அதுதான் மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. அப்படி பிராக்டிக்கல் பண்ணி பைண்ட் பண்ணி ஒரு டிசைனை கொண்டு வந்து வச்சாச்சு. அதனால தான் ஒரு சாதாரண குடிமகன்ல இருக்கக்கூடிய கல்வி வேற மாதிரியும் ஒரு ஒரு மேல்தட்டு மக்களுடைய கல்வி வேற மாதிரி இருக்கிறதுனால தான் ஒரு சாதாரண படிப்பை கூட முடிக்கிறதுக்காக கந்து வெட்டியில கடன் வாங்கி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? அன்பு தானே எல்லாமே. நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளாக அன்பு திருப்பி தருவோம். நமக்கு வெறுப்பு தராங்களா, நம்ம அன்பையே திருப்பி தருவோம். நம்ம 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 நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லது நினச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது நடக்கும்.